ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான அரிசி பருப்பு சாதம். கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிற ரெசிபி எங்கள் பாட்டியோட ரெசிபி. ரொம்ப ஸ்பெஷலானது, ரொம்ப சிம்பிளாக விசுக்குன்னு தாளிப்பாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடலாம் போல இருக்கும், அந்த அளவுக்கு வாசனை டேஸ்ட்டும் தூக்கலாக இருக்குங்க. எப்பவுமே ரொம்ப சிம்பிளாக செய்கிற கிராமத்து ஸ்டைல் ரெசிபி ஆல்வேஸ் ஸ்பெஷல் தானுங்க. இன்னைக்கு உங்களுக்கு அந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கிற, நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நல்ல ஒரு கார முட்டை வறுவல் ரெசிபியும் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அரிசி பருப்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா விதமான வெரைட்டி ரைஸஸோடவும் இது நல்ல சூட் ஆகும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல ஒரு லஞ்ச் காம்போ ரெசிபி, நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம அரிசியும் பருப்பு அளந்து ஊற வச்சிடலாங்க. ஒரு அகலமான பவுலில் ஒரு கப் அளவுக்கு பொன்னி புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிறேன், பார்பாயில்டு ரைஸ். கூடவே 1/3 கப்பில், அதாவது எந்த லெவலுக்கு நம்ம அரிசி எடுத்துருக்கோமோ அதில் 1/3 துவரம் பருப்பு சேர்த்துக்கணும். இங்கே நான் துவரம் பருப்பு ஒரு 1/3 கப்பில் சேர்த்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த ரெண்டையும் நல்லா 2-3 வாட்டி அலசி கழுவிடுவோம். நல்லா அரிசி பருப்பு கம்ப்ளீட்டாக நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவுனதுக்கப்புறம் இப்போ இதில் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். அதிக நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி நம்ம தாளித்து விடுற அந்த டைம் வரைக்கும் ஊறிட்டு இருந்தால் போதும். ஸோ இருக்கட்டுங்க, இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கிறேன். குக்கர் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி பருப்பு சாதம் பர்டிகுலர்லி தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது வாசனை டேஸ்ட்டு தூக்கலாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். சீரகம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 1-5 பல் பூண்டு, கூடவே 1 கொத்து கருவேப்பிலை. அடுத்ததாக 5-6 வரமிளகாவை உடச்சி சேர்த்துருவோம். இங்கே வரமிளகாவோட காரம் மட்டும்தான், வேறு எந்த மசாலா பொடியோ சாம்பார் பொடியோ எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. எங்கள் பாட்டி இப்படி சிம்பிளாக தான் தாளிப்பாங்க, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த தேங்காய் எண்ணெயில் இதெல்லாம் வறுபடுற வாசனையே செம்ம தூக்கலாக இருக்குங்க, அந்த தாளிப்பு வாசனையே. இப்போ இதில் நல்ல 15-20 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். பர்டிகுலர்லி சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா இப்படி ஓரளவுக்கு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிறோம். தக்காளி இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணுங்க. தக்காளி குயிக் அண்ட் ஈஸியாக வதங்கி வர்றதுக்கு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துருவோம். இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் கூடவே 1 ஃபுல் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருவோம். 1-2 நிமிஷத்தில் இந்த தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிரும். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அரிசியை வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பால் அரிசி அளந்துக்கிட்டோமோ அதே கப்பளவில் நான் இங்கே 1¼ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப்பு பொன்னி புழுங்கல் அரிசி, கூடவே 1/3 கப் அளவில் அதில் 1/3 துவரம் பருப்பு எடுத்திருந்தேன். ஸோ ரெண்டும் சேர்ந்து குக்கரில் வெந்து வர்றதுக்கு இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கும் போது சரியாக இருக்கும். ஸோ இங்கே 1¾ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சுங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கணும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். தண்ணியை வடிச்சிட்டு அரிசி பருப்பை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். நம்ம உப்பு வந்து ஆல்ரெடி சேர்த்துருந்தோம் அந்த தக்காளி வதக்கும் போது, பட் அது இப்போ பத்தாது, இன்னும் கூட கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ ஃபைனலாக 1 கைப்பிடி பொடியாண்ணெய் இருக்குன்னு கொத்தமல்லி இலையை போட்டு விட்டு நல்லா 1 தடவை கலந்து விட்டுட்டு
ஒரு 3-4 நிமிஷம் இப்படியே ஓப்பன் பாட்லேயே நல்லா கொதிக்க விட்டு அந்த அரிசி ஓரளவுக்கு இப்படி வெந்து வந்ததை தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம குக்கர் மூடியை டைட்டாக போட்டு விட்டு வெயிட்டு வச்சு விட்டு ஒரு 2 விசிலுக்கு நம்ம வேக வச்செடுப்போம். ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். வா, நல்ல கமகமன்னு வாசனைங்க. இப்போ சூடாக இருக்கிற இந்த அரிசி பருப்பு சாதத்து மேலே ஃபைனல் டச்சாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ஒரு ஸ்பெஷல் டச்சு, நீங்கள் அது மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். வாசனை டேஸ்ட்டு தூக்கலாக இருக்குங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எங்கள் பாட்டியோட ரெசிபி. பாட்டி இப்படி தான் செய்வாங்க, சிம்பிளாக தாளித்து விட்டு இந்த மாதிரி குயிக்காக செஞ்சு ஒரு தேங்கெண்ணெய் மேலே ஊற்றி விட்டு பரிமாறுவாங்க. வா, அப்படி இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, அருமையான அரிசி பருப்பு சாதம் கிராமத்து ஸ்டைலில் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நல்ல ஒரு காரசாரமான வறுவல் பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த அருமையான அரிசி பருப்பு சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் நல்ல மசாலாலாம் போட்டு கூடவே ஒரு முட்டை வறுவலும் செஞ்சுருந்தேன். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அரிசி பருப்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா விதமான வெரைட்டி ரைஸஸோடவும் நல்ல சூட் ஆகும். ஸோ மிஸ் பண்ணாமல் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த முட்டை வறுவல் ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாங்க. இப்போ இங்கே ஒரு 5 வேக வச்ச முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை 2-2 கட் பண்ணிப்போம். இப்போ இந்த பாயில்டு எக்ஸ் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக கட் பண்ணி வச்சாச்சு. இங்கே எக் ரெடிங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பாக ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி, அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி. இதில் எல்லா ஸ்பைசஸும் கூடவே கொஞ்சம் காரமும் இருக்கும். இந்த ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அடுத்ததாக மல்லிப்பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, இது கூட மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. மசாலா பொடியெல்லாம் சேர்த்து விட்டுட்டு இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ எக் வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிக்கனமான கடாய் அல்லது ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் இங்கே ஃபஸ்ட்டாக சேர்க்கிறது பூண்டு. நல்ல பொடியாக நறுக்குன்னு 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு நல்லா வறுப்பட்டு வரணும். இது கூடவே 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து விட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம். இந்த பூண்டு கருவேப்பிலை நல்லா வறுப்பட்டு நல்ல வாசனை வரணும். அது இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு ஹைலைட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த பூண்டு கருவேப்பிலெல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கலந்து ரெடியாக வச்சுருக்கிற அந்த மசாலா பொடி கலவையை சேர்த்துப்போம். ஏன் மசாலா பொடியை தண்ணி விட்டு கலந்து சேர்க்குறோன்னா, எண்ணெயில் டைரெக்டாக அந்த மசாலா பொடியெல்லாம் சேர்க்கும் போது ஒரு சில சமயம் எண்ணெய் அதிகமாக சூடாக இருந்தால் டக்குன்னு கரிஞ்சிரும், கருப்பாயிடும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு வேண்டி தான் இப்படி கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்குறோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம இங்கே 5 முட்டை எடுத்து வச்சுருந்தோம், மசாலாவும் இங்கே அளவாக தான் சேர்த்துருக்குறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கி நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற முட்டைகளை எடுத்து அடுக்கி விட்டுருவோம். இப்படி ஒவ்வொன்றா பொறுமையாக அடுக்கி விடுங்க. கவிழ்த்து போட்டு இப்படி நல்லா அடுக்கி விட்டுறலாம். நல்ல மசாலா பிடிச்சி ரோஸ்ட் ஆகி வரணும். முட்டையை அடுக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1-2 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. மசாலா பிடிச்சி நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ 2 நிமிஷம் கழித்து பொறுமையாக ஒவ்வொன்றா திருப்பி போடுங்க. ஜென்டிலாக பொறுமையாக திருப்பி போடுங்க. அந்த மஞ்சக்கரு வெளியே வரக்கூடாது. மஞ்சக்கரு மோஸ்ட்லி வெளியே வராதுங்க, ஏன்னா அந்த சைடு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ வெளியே வராது. இனி திருப்பி போட்டு விட்டு இந்த சைடும் 1-2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆக விட்டுருவோம். ஸ்டவ்வை கண்டிப்பாக 1 லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் அந்த சைடு திருப்பி போட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த பேனோட சூட்லேயே அப்படியே அது இருக்கட்டும். நல்லா அந்த மசாலா ரோஸ்ட் ஆகி அந்த எக்கு நல்லா எக்கில் பிடிச்சி சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, அருமையான காரசாரமான முட்டை வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி.
எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸோடவும் நல்ல பொருத்தமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த கார முட்டை வறுவல் ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரெண்டு ரெசிபிஸ் பார்த்தோம். நல்ல சிம்பிள் அண்ட் ஈஸியாக கிராமத்து ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம், கூடவே அருமையான இந்த முட்டை வறுவல், ஒரு பக்கா ஈஸி லஞ்ச் காம்போங்க. டக்குனு குயிக்காக ஏதாவது சமைக்கணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, பாராட்டு நிச்சயம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.